வணக்கம் நண்பர்களே, வைகரை கண்ணன். நமது சேனலுக்கு புதிதாக வருகை தரும் அன்பர்கள் தங்களை நமது சேனலில் சந்தாதாரராக பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களது விருப்பங்களையும் கருத்துக்களையும் தொடர்ந்து நமது சேனலில் பகிருங்கள். இப்பொழுது நம்ம பதிவுக்கு செல்வோம். அன்பர்களே, இன்று பத்திரிகை தொலைக்காட்சி என்று எதை எடுத்துக்கொண்டோமேயானால், ஆசிரியர்களை ஒரு தவறான ஆசிரியர்கள் மீது ஒரு தவறான எண்ணம் ஏற்படும் வகையிலே செய்திகள் அநேகமாக பிரதிபலித்து சொல்லப்பட்டு வருகிறது. நான் அவ்வாறு நடப்பதை அதற்கு நான் வக்காலத்து வாங்க வரவில்லை. எங்கோ ஒன்று ரெண்டு நடப்பது நடக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை இந்தளவுக்கு பெரிதுபடுத்துவதன் மூலமாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவு மிகவும் எதிர்விளைவாகும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த பதிவிடுகிறேன். தொடர்ந்து நீங்கள் இடைநிறுத்தம் செய்யாமல் பதிவை பாருங்கள். அன்பர்களே, கல்வியே வாழ்க்கையின் வெற்றிக்கு அடித்தளமாகும். மேலும் ஆசிரியர்கள் தங்களின் மாணவர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்பது சாலமன் ஆர்டிஸ் என்கிற ஒரு மேதை சொல்லப்பட்ட ஒரு புன்மொழியாகும். அன்பர்களே, ஆசிரியர் இல்லை என்றால் டாக்டர் அம்பேத்கர் இல்லை, ஆசிரியர் இல்லை என்றால் அப்துல் கலாம் அவர்கள் இல்லை, ஆசிரியர் இல்லை என்றால் தமிழக பெர்னார்ட் ஷா அண்ணாதுரை இல்லை. இவர்களுடைய வாழ்க்கையை பெரியளவு அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆசிரியர்களின் சிந்தனைகளும் அவளுடைய வழிகாட்டுதல்களால் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. அன்பர்களே, 1980 என்று நினைக்கிறேன், நான் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அது ஒரு கிராமம், அன்றைய மதுரை மாவட்டம் மயிலாடும்பாறை என்கிற கிராமம். அங்கு இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு வரும் பொழுது, நீல நிற அரக்கால் ட்ரௌசர், வெள்ளை நிற அரக்கை சட்டை, இதுதான் எங்கள் பள்ளியின் சீருடையாகும். அதே போன்று அப்பள்ளியில் இருபாலர் பயிலும் பள்ளியாகும். மாணவர்கள் மாணவிகள் சரிசமமாக எண்ணிக்கையிலும் சம அளவிலே ஒவ்வொரு வகுப்பிலும் சம அளவு மாணவிகள் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய இருபாலர் பள்ளியாகும். அப்பள்ளியில் நாம் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் தூரம்தான் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய வீட்டிற்கும் அந்த பள்ளிக்கூடத்திற்கும் இடைப்பட்ட தூரம். அதிக தூரங்களிலிருந்து சுற்று கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் மதிய உணவை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள் தூக்குவாளியில். அப்பொழுது அந்த சீருடையை அரக்கால் நீல நிற ட்ரௌசர், அரக்கை வெள்ளை நிற சட்டு, இந்த சீருடையில் எனக்கு அரக்கால் ட்ரௌசர், நீல நிற அரக்கால் ட்ரௌசர் வாங்குவதற்காக எனது வீட்டு வறுமை தடையாக இருந்தது. ஆனால் அந்த அரக்கால் ட்ரௌசரில் பின்புறம் அநேக கிளிசல்கள் இருக்கும். ஆனால் ஒன்று ரெண்டு பக்கத்து வீட்டு நண்பர்களில் அவர்களது பிள்ளைகளுடைய கலர் பல வர்ணங்களை கொண்ட அரக்கால் ட்ரௌசர் எனக்கு கொடுத்தனர். அதனை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு செல்ல முடியாது. அப்போது நான் ஒரு வேலை செய்தேன். என்னவென்றால், மிகவும் கராராக வரக்கூடிய ஆசிரியர் வரும்பொழுது நான் அந்த கிளிசலான பின்பக்கம் கிளிசலான
அந்த அரக்கால் ட்ரௌசரை சீருடையாக அணிந்து கொள்வேன். அதே போன்று அவர் சென்றதும் பள்ளியிலேயே டெஸ்க்கு கீழாக அரக்கால் ட்ரௌசரை அவுத்து நான் டெஸ்க்குள் என்னுடைய இருப்பிடத்தில் வைத்துக் கொள்வேன். அதே போன்று மதிய உணவிற்கு வீட்டிற்கு செல்லும் பொழுது அனைவரும் ஒருவர் மேல் ஒருவர் தோளில் கை போட்டு கொண்டு நண்பர்களாக 5 பேர் 6 பேர் கொண்டவர்களாக வரிசையாக செல்வது உண்டு. அப்படி போகும் பொழுது எனக்கு பின்னாடி மாணவிகள் வருவார்கள் என்பதால் நான் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த கலர் அதாவது பல வண்ணங்களை கொண்ட சீருடை அல்லாத அரக்கால் ட்ரௌசரை போட்டுக்கொண்டு செல்வேன். இதனை பார்த்த எனது கணித ஆசிரியர், எனது வகுப்பு கணித ஆசிரியர் அவர்கள், எப்படி வீட்டிற்கு செல்லும் பொழுது பல வண்ணங்களை கொண்ட அரக்கால் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு இருக்கிறார், ஆனால் வகுப்பிலே சீருடை அணிந்திருக்கிறார், எப்படி என்று அவர் பார்க்கும் பொழுது நான் எனது சில அந்த சூட்சமத்தில் இருந்து நான் பிடிபட்டேன். அப்பொழுது அந்த ஆசிரியர் தெரிந்து கொண்டார் எனது வீட்டு வறுமையை. நான் சீருடையை தைப்பதற்காக பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த ஆசிரியர், 6ஆம் வகுப்பிலிருந்து நான் பயின்ற 10ஆம் வகுப்பு வரை ஆண்டிற்கு 2 ஜோடி சீருடையாக எனக்கு தைத்து கொடுத்தார். இப்படி மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பல உதவிகளையும், ஒரு வகுப்பில் தேர்ந்த மாணவரை, நன்கு பயிலக்கூடிய மாணவரை, ஆற்றல் கொண்ட மாணவரை கண்டுபிடித்து அவருக்கு தகுந்த பயிற்சி அளித்து அவரை உருவாக்குவதிலும், சமூகத்தில் சிறந்த பண்பான மாணவராக உருவாக்குவதில் எங்கள் ஆசிரியரின் பங்கு மிகப்பெரியது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம், அனுபவத்தில் கண்டோம். இன்றும் எனக்கு சீருடை தைத்து கொடுத்த, அந்த உதவியை செய்த திரு ஜி கரிதாஸ் ஆசிரியர், கணக்கு ஆசிரியர் அவர்களை இப்பொழுதும் நான் தொடர்பு கொண்டு பேசி கொண்டு வருகிறேன். அன்பர்களே, நான் எனது 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அதிலிருந்து எனது சொந்த ஊரை பிரிந்துவிட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு பின்பு சமீபத்தில் தான் எனது சொந்த ஊருக்கு சென்றிருந்தேன். எனது வகுப்பு தோழர்களில் இருவர் எனது கணித ஆசிரியருடைய பெயரான ஜி ஹரிதாஸ் என்பதை அவர்களது குழந்தைகளுக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இதிலிருந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்த தொடர்பு, அந்த வழிகாட்டுதல், அவருடைய தாக்கம், இதுபோன்று நமக்கு தெரியாத எண்ணற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்டு. ஆகவே ஆசிரியர்களை நாம் வணங்குவோம், மாணவர்களை நெறிப்படுத்துவோம். நன்றி.